ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி ஒரு செம்மையான கத்திரிக்காய் கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட கிரேவியை நீங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி ஒரு கிரேவியை தான் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம், ரொம்ப ஈஸியாகவும் செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு, கிட்ஸுக்கு எல்லாம் கொடுத்துடணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்டான கிரேவிங்க. இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிடலாங்க. இதுக்கு 1/4 கிலோ நாட்டு கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 1 கட்டை பூண்டு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு சீக்ரெட்டான மசாலா பவுடர் செய்ய போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் கடலை, வறுத்த கடலையாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பச்சைக்கடலை வச்சுருந்தாலும் சரி, 2 டேபிள்ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. இது கூட வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்க போகிறோம். இது ரெண்டத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு தரும். இது ரெண்டத்தையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து லைட்டாக வெடிச்சு வரும், அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெடிச்சு வருது. இந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் ஜீரகம் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சூடோடு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை நல்லா பவுட்ராக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குறக்குறப்பாக இருந்தால் போதும், அது மாதிரி மிக்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். இதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்பூனில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, போதும். இதை மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக கலந்து கொடுங்க. இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக உருவின கருவேப்பிலையை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இப்போது கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருப்போம், கருத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை இப்போது சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதுமானது. லைட்டாக வறுத்து கொடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறப்போ அந்த கத்திரிக்காயோட கலர் பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். லைட்டாக நீங்கள் கலந்து கொடுங்க. அதோட தண்ணியிலேயே நல்லா இது வெந்துடும். பாருங்கள், கத்திரிக்காய் இதுலேயே ரொம்ப நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா இது கூட சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம 1 கட்டை பூண்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. பூண்டை இடித்து சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் நல்லா கலந்து கொடுங்க. அந்த பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு லைட்டாக கலந்து கொடுங்க. இது கூட 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சுருந்தோம், அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா கலந்து கொடுங்க. நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த சமயத்தில் 2 தக்காளி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ மசாலா நம்ம போட்டுருவோம். இப்போ 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மசாலா எல்லாம் கத்திரிக்காய் கூட நல்லா பைண்ட் ஆகி வரும். அதே மாதிரி நம்ம போட்ட கத்திரிக்காய் மசாலா எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போது நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு புளிப்பு அதிகமாகவும் தேவையில்லைங்க. அதிகமாக சேர்த்துட்டா ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான உப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க. அந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இப்போது மீடியம் சிம்மில் வச்சுருங்க. அப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு வெளியில் வரும். மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. அந்த எண்ணெய் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் தான் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட போகிறோம். கடலைப்பருப்பு, வெள்ளெள்ளு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் குறக்குறப்பாக அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுப்போம். இப்போ 1 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுட்டு மூடி வைங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா திருப்பியும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த 2 ப்ராசஸை மறக்காமல் பண்ணுங்கள். அப்போது எண்ணெய் நல்லா தெளிவாக பிரிஞ்சு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். இது சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெலாம் பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி கிரேவி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வித்தியாசமான கிரேவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம 2-3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இது கூட நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம்.
அந்த இன்க்ரீடியண்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டில் இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை சுட சுட சாப்பாடு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி சப்பாத்தியில் போட்டு ரோல் பண்ணி சாப்பிடும்போதோ இல்லை நம்ம வேறு இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போதோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி பெல் பட்டனை அழுத்திடுங்க ப்ளீஸ். பாய் பாய்.